வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். அனிதா வந்து இப்போ வந்து ரவை உருண்டை, அதாவது ரவை வந்து சில பேர்லாம் பண்ணுவாங்க அனிதா. ரவை எப்படின்னா, ரவை தனியாக இருக்கும், அந்த சக்கரை தனியாக இருக்கும், நல்லாவே இருக்காது. நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க, சுத்தமாக நல்லா இருக்காது, வாயில் வைக்க வழங்காது. ஆனால் இப்போ எனக்கு ரவை உருண்டை நல்லா அப்படியே இந்த எப்படி வந்து மாலாடு கரைஞ்சதோ அது மாதிரி ரவையும் கரையணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. மாவு உருண்டைக்கு எப்படியோ அதே அளவு தான் ப்ரொபோர்ஷன். இது ஒரு என்ன, முக்கா கப் ரவை எடுத்திருக்கோம்னா முக்கா கப் சக்கரை, அதே தான். அதே மாதிரி கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, அதே கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் நெய் இதுக்கு. ஆனால் இதில் என்னன்னா, ரவையை வந்து கடையில் இப்படி வாங்குறோம் இல்லையா, ரவை ஆக்சுவலாக வறுத்த ரவன் தான் கடையிலே கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து திருப்பி நம்ம வந்து நல்லா வறுக்கணும். ஒரு தடவை நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். மிக்சியில நல்லா சர்ன் பண்ணும், அந்த விப்ல போட்டாலும் விப்பர்ல போட்டாலும் சரி, இல்ல ஸ்பீட்ல வச்சு ஒரு 1 minute அப்படி ஓட விட்டீங்கனாலும் இந்த இப்படி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி மாவை மாதிரி இருக்கும். நான் பாக்க கோலமாவு மாதிரி இருக்கா, அந்த அந்த கொரகொரப்பு இருக்கும். இப்ப இந்த ரவையும் தொட்டு பாருங்க, அந்த இதையும் தொட்டு பாருங்க, எப்படி டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. இந்த ரவைக்கும் இந்த இந்த கையில போடுங்க அனிதா, தெரியும். இது பாருங்க, இது வந்து அரைச்சது, அரைச்சாங்க, நல்ல வித்தியாசம் இருக்கு. இது ரவை, இது அரைச்ச மாவு, அரைச்ச இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். ஆமா, அரைச்சிட்டு இப்ப மாவுலாடுக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரிதான் மிக்ஸ் பண்ணிட்டு, அதே இது எல்லாமே இதுதான். சக்கர நிறைய வேணும்னா இது ரவையும் மிஷின்ல அரைச்சு தரோம், அரைச்சு தரோம் சொல்லி அரைக்கணும். உருண்டைக்குன்னு சொல்லி அரைச்சோம்னா அவன் கரெக்டா ஒரு பதத்துல அரைச்சு தரும். சலிச்சுக்கணுமா? இல்ல வேண்டாம், ரவை சலிக்கலாம் வேண்டாம். இந்த சுகர் சக்கரை மட்டும் இப்படி சலிச்சு வச்சுக்கணும். இது போட்டீங்கன்னா ஒன்னா பெசஞ்சு போட்டீங்கன்னா அப்படியே அப்படியே போயிடும். ரெண்டும் ஒன்னா வாய்ப்பு, ஒன் இஸ்டு ஒன் தான் இல்லையா? அதேதான், அதே ஒரு கப் ரவனா ஒரு கப் சக்கரை, சக்கரை அதாவது போட்டி போட்டு சக்கரை. ஆமா, ஏலக்காய், ஏலக்காய் பொடி இது போதும். இதுக்கும் இதே மாதிரி முந்திரி பருப்பை நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய போடாதீங்க, அனிதா சொன்ன மாதிரி கொஞ்சமா போட்டீங்கன்னா தான் அது வந்து நல்லா பிடிக்க வரும். எல்லாரும் நிறைய இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் கொடுக்கும்னு அடிச்சு போட்டுடுறாங்க. கடைசியில அது வந்து தனித்தனியா தான் வேணும்னா திராட்சை பழம், காஞ்ச திராட்சையும் போடலாம். நம்ம போடுறது இல்ல. ஓகே, நம்ம முந்திரி பருப்பு போடுறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்க காஞ்ச திராட்சையும் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம வந்து அதே மாதிரி நெய்ல வறுத்துட்டு இதுல போட்டு அதே மாதிரி நெய் காய்ச்சி அதே கொஞ்சமா நெய் பிசைஞ்சு அதே மாதிரி பிசைஞ்சு புடிக்க போறோம். சரி, இப்ப வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்தலாம். நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப ரோஸ்டாலாம் வறுக்க வேண்டாம், அதே மாதிரியே சும்மா லைட்டா பொரியணும். ஒரு பிங்க் கலர் செவக்கும் இல்ல, அந்த செவந்த கலர் போதும். இதே மாதிரிதான் இந்த எண்ணெயும் காய்ச்சல் எண்ணெயும் புகைய கூடாது. அந்த மாவுல ஊத்தும் போது அதே மாதிரி பொரிய பொரிஞ்சிச்சு இல்லையா, அந்த அதே மாதிரி இதுவும் பொரியும். அந்த சூடு இருந்தா போதும். அதே மாதிரிதான் சொல்லிடு. ஆமா, நீங்க ரெடியா இருந்துக்கோங்கம்மா, அம்மா உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி முந்திரி பருப்பு எண்ணெயில இருக்கிறத ஃபர்ஸ்ட் தள்ளிடுங்க, தள்ளிட்டு அதுக்கப்புறமா நெய் தேவையான அளவுக்கு கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கு இழுக்கிற அளவு கூட இருக்கு, கொஞ்சம் கம்மியா தான் நெய் எடுக்கும். ரவா உருண்டைக்கு நெய் வந்து ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். இதுவே வெயிட் பண்ணுங்க அனிதா, கொஞ்சம் வேணா கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் போட்டுரு, எல்லாத்தையும் நெய் கொஞ்சம் விட்டுரு போதும். பாத்துக்கலாம், பத்தலாம் முந்திரி பருப்பு அடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்ட ஒண்ணு எடுத்துருங்க வேணா, கைப்பொருக்குற சூட்லயே வந்து ரவா உருண்டையும் புடிச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த 1 kilo எல்லாம் பண்ணாங்கன்னா அதே அப்படி
கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேம்மா. அதனால நல்லா அழுத்தி பிடிச்சுக்கணும். அதே மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஸ்பீட் எல்லாம் வரல. ஸ்பீட் வரணும், வரணும். அப்பதான் நெய் ஆறதுக்கு இந்த ஸ்பீட் வரணும். ஆறதுக்குள்ள எல்லாரும் பிடிச்சு வச்சிடணும். அட்லீஸ்ட் அந்த ரஃபாவது ஓரளவுக்கு உருண்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். ஆனா பிடிச்சது பிடிச்சிடணும். எந்த அளவுல பிடிக்கிறோமோ அந்த அளவுல பிடிச்சி வச்சிடணும். நாம சின்ன உருண்டை வச்சிருக்கமா டேஸ்ட் பாக்குறதுக்கு எல்லாமே உயிர்தான் அது. அப்புறம் என்ன சின்ன உருண்டை கொஞ்சமா டேஸ்ட் பாக்கலாம். சித்ரா ரவா லட்டு ரெடி. ரவா லட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இப்போ சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. இது அளவு வந்து இன்னொரு வாட்டியும் சொல்லிடுங்க அனிதா. அதே ஒண்ணுக்கு ஒன்னு ரவா எதுல எடுக்கிறீங்களா இந்த கப்ல அதே கப்லதான் சக்கரை சக்கரை பவுடர். ரவா வறுத்து சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணிட்டு சக்கரையும் பொடிச்ச சக்கரைய ரெண்டு ஈக்குவலா கலந்துட்டு ஏலக்காய் கொஞ்சம் பொடி போட்டுட்டு முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து போட்டுட்டு முந்திரி நல்ல நெய்ய வந்து சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கண்ண வந்து ரவா லட்டுக்கு வந்து நெய் ரொம்ப கம்மியா தான். ஆமா அந்த சூட் கை பொறுக்கிற சூட்ல நீங்க டக்குன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி ஷேப் வரலனால ஒரு தோராயமா ஒரு ஷேப் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஷேப் பண்ணிக்கலாம். ஆமா என்ன சின்ன குட்டி எடுத்துக்கலாம். ஏன் எதுமா என்ன ஒரே மாதிரி வேற யார் வரப்போறா வெளியில இருந்து அதுக்கு ஒரு டப்பா வச்சிருப்பான். அந்த ரவையும் சக்கரையும் சேர்ந்து அந்த வாயில ரவை தனித்தனியா வரல இல்லையா தெரியுது. ரவை என்ன பெருசா இருக்கும். ரவை பெருசா இருக்கும். அதனாலதான் அந்த மிக்சியில போடுறது. பாருங்க ரவைய நீங்க வறுத்து சாரி ஆமா வறுத்துக்கணும்ல. வறுத்துட்டு நீங்க அரைச்சிட்டு பண்ணீங்களா நல்லா அழகா சக்கரையும் ரவையும் அந்த பிளெண்ட் ஆகி நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரவை உருண்டைய. ட்ரை பண்ணிட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்க சேனலா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப அனிதா அடுத்தது என்ன பண்ணிக்கோங்க முறுக்கு பண்ணிக்கோங்க. முறுக்கு பாப்போம் நம்ம அடுத்த ரெசிபி. சரியா இருக்கமா? நல்லா இருக்கு.